ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மேட்ரிக்ஸ் அடிஷன்ஸ் ஃப்ராக்ஷன் மல்டி ஈஸியாக போடுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நார்மலாகவே நம்ம மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் போடுவோம், பட் அதில் நமக்கு ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட் மட்டும் நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லாம் மல்டிப்ளை பண்ணியோ இல்லை சப்ராக்ட் பண்ணியோ ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான அந்த சொல்யூஷன்ஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டமில் உங்களுக்கு அப்சர்பிலிட்டி அண்டு கண்ட்ரோலபிலிட்டி நீங்கள் கால்குலேட் பண்ணும் போது அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அது அந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் போடணும்னு நெசசரி கிடையாது. ரெண்டு மேட்ரிக்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டைரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். அதே போல் சர்க்கியூட் தியரியில் நீங்கள் அந்த வேல்யூவெல்லாம், லூப் வேல்யூவெல்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு மேட்ரிக்ஸ் மெத்தடில் தான் நீங்கள் போடுவீங்க. அந்த மாதிரி போடும்போது டிட்டர்மினெண்ட்டு கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிட்டர்மினெண்ட்டு கண்டுபிடிக்கிறதெல்லாம் கூட நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கேல்குலேட்டரை வச்சு போடலாம். இருந்தாலும் தியரட்டிக்கல் நீங்கள் கேல்குலேட் பண்ணி எப்படி போடணும் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கேல்குலேட்டர் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா கேல்குலேட்டர் ஒர்க் ஆகாமல் போகலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு கேல்குலேட்டர் அவைலபிள் இருக்காது. இதுக்கு இந்த கேல்குலேட்டர் மெத்தட் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாமில் உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த ஷார்ட் டைம் பீரியடில் யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்போ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம்பிள் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணலான்னு பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன், இந்த பொசிஷன் ரெண்டுத்தையுமே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் நமக்கு அப்படியே கிடச்சிரும். இதுக்கு நம்ம கேல்குலேட்டர் போடணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் கேல்குலேட்டரில் எப்படி போடணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேல்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு மோடில் போங்க. மோடில் உங்களுக்கு மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ M18 இருக்கும், அது கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு 2 இருக்குது, நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் பாருங்கள், இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இந்த 4க்கு மேலே பார்த்தீங்கன்னா மேட் அப்படின் இருக்கும். ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் வந்ததுன்னா நம்ம 4 நம்பரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஷிஃப்ட்டு இந்த 4 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்னென்னா DIM டிம்னு ஒன்று இருக்குது, எடிட் இருக்குது, மேட்ரிக்ஸ் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிட்டர்மினன்ட்டு TRN அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸை ஃபீட் பண்ணுறதுக்கு என்ன எடுப்போன்னா அந்த DIM இருக்கு இல்லைங்களா, அதை 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த கேல்குலேட்டரில் வந்து 3 மேட்ரிக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ DIM அப்படின்றது நம்ம இன்புட்டை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஏ மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். இதில் M x N. ஸோ இதில் எத்தனை கிராஸ் மேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ 2 ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எம்மோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ என்னன்னு கேட்கும். எம் ஃபீட் பண்ணியாச்சு, என்னோட வேல்யூ 2 நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன்சர் என்னன்னு பாருங்கள். 0 இங்கே வந்து 0 காமிக்கும், பட் நமக்கு என்ன ஃபீட் பண்ணணும்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை ஃபீட் பண்ணணும். 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்த வேல்யூ என்னென்னு கேட்கும், A12. ஸோ இதில் வந்து 2 ப்ரெஸ் பண்ணுறேன், அதையும் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் 3 நம்ம அகெயின் கொடுக்க போகிறோம், 3 ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். 4 ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப இதில் வந்துன்னா A11 நமக்கு வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் ஏசியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாகவே ஷிஃப்ட்டு அகெயின் 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிம் போயிட்டு இதில் பி செகண்ட் நான் மேட்ரிக்ஸை ஃபீட் பண்ண போகிறேன். 2 ப்ரெஸ் பண்ணுனா இதில் M x N பாருங்கள். M x N பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸு. ஸோ அகெயின் 2 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எம் அண்ட் என் வேல்யூ ரெண்டுமே 2 கொடுத்துட்டேன். இப்போ இதோட வேல்யூ 4 ப்ரெஸ் பண்ணுறேன். 4, 3, 2, and 1 இந்த வேல்யூஸை நம்ம இப்போ ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ இன்புட்ஸ் ஏ அண்ட் பி இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணலான்னு பாருங்கள். ஷிஃப்ட்டு மேட்டுக்கு போயிட்டு இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும், அதை வேல்யூ அப்படி எடுக்கலாம். ஏ ப்ளஸ் ஷிஃப்ட்டு 4 மேட்டில் பி மேட்ரிக்ஸுக்கு 2 எடுக்கணும். இப்போ மேட்ரிக்ஸ் ஏ ப்ளஸ் மேட்ரிக்ஸ் பி இருக்குது, ஜஸ்ட் ஈக்குவல் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5
ஃபைவ். அகெயின் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபைவ். 2, 1 வேல்யூ 5, இதோட வேல்யூ 5. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ இதே நான் வந்து அடிஷன் இல்லாமல் சப்ராக்ட் பண்ண போகிறேன், சேம் இதே வேல்யூ சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சேம் மெத்தடில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த ஏ அண்ட் பி வேல்யூஸ் இதில் ஸ்டோர் பண்ண இல்லைங்களா, இது அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, மேட்ரிக்ஸ் இல்லை போயிட்டு மேட்ரிக்ஸ் 3 ப்ரெஸ் பண்ணுறேன். 1 கொடுத்தேன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏ இப்போ நமக்கு கால் ஆகிடும். மைனஸ் ஷிஃப்ட்டு 4 மேட்டில் போயிட்டு செகண்ட் மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். இப்போ ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் என்னென்னு வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகி வரும். மைனஸ் 3, மைனஸ் 1, 3 கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ராக்ஷனுக்குள்ளது. சேம் அப்படியே நான் மல்டிப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன். மல்டிப்ளிகேஷன் சேம் நம்பர் தான் எடுத்திருக்கேன். திரும்பவும் நீங்கள் செப்பரேட்டாக ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே போல் ஷிஃப்ட்டு 4 போயிட்டு, ஷிஃப்ட் 4 போனீங்கன்னா டிம்மில் டிம்மில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அதே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏ அண்ட் பி வேல்யூஸ் ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கு, அதனால் நான் அதே எடுத்துக்கிறேன். ஏ இன்ட்டு மேட்ரிக்ஸ் 4 மேட்டில் 2 மேட்ரிக்ஸ் பி எடுக்கிறேன். இப்போ இதை பாருங்கள், மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ பாருங்கள், 8. இதை ஆன்சர் செக் பண்ணிடலாம். 8, 5, 20, 13. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3x3 மேட்ரிக்ஸ் அடிஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அடிஷன் சப்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷன் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷிஃப்ட்டு மேட்டில் போயிட்டு டிம்மில் 3x3 மேட்ரிக்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸில் எம் அண்ட் என் வேல்யூ ரெண்டுமே 3, 3 கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதோட வேல்யூ 7, 8, 9, 1, 2, 3, 4, 5, -2. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து பி மேட்ரிக்ஸ் ஷிஃப்ட்டு 4 டிம்மில் 2. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கேட்குது பாருங்கள், எம் கிராஸ் என் வேல்யூ. இதுவும் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 3 = 3. இப்போ பி B11னா பி மேட்ரிக்ஸில் 1, 1 பொசிஷன், 1, 2 பொசிஷன், அது என்னன்னு கேட்குது. ஸோ -5, 0, 1, 5, 9, 2, -1, -8. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஷிஃப்ட்டு மேட்டில் போயிட்டு மேட்ரிக்ஸில் 3 ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் கால் பண்ணுறேன். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் வந்துடுச்சு. ப்ளஸ் ஷிஃப்ட்டு மேட் 3 பி மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், 2. இப்போ இது ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி வந்து ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன், செக் பண்ணிடலாம். 2, 8, 10, 6, 11, 5, 6, 4, -10. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. அதே சப்ராக்ஷன் பார்க்கலாம். சப்ராக்ஷன் எப்படி இருக்குது நமக்கு ஆன்சர்னு, நான் சேம் அப்படியே தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஷிஃப்ட்டு 4, 3, 1 மைனஸ். ஏன்னா ஏற்கனவே நான் ஃபீட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே டிம்மில் போயிட்டு நீங்கள் இன்புட்ஸை ஃபீட் பண்ணிவிடுங்க. 4, 3 மேட்ரிக்ஸ் பியை கால் பண்ணுறேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ மைனஸ் மேட்ரிக்ஸ் பி, இதோட ஆன்சர் பார்க்கலாம். 12, 8, 8, -4, -7, 1, 2, 6, and 6. ரெண்டுமே வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன். அடுத்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். சேம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் சேம் அதே மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஷிஃப்ட்டு 4 தேர்ட் மேட்ரிக்ஸில் ஏ மேட்ரிக்ஸ் குவாலிஃபர் பண்ணிட்டேன். இன்ட்டு 4, 2 மேட்ரிக்ஸ் பி. இப்போ ஜஸ்ட் ஈக்குவல் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 23, 63, -49, 11, 15, -19, 1, 47, 30.
ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, நம்ம ஆன்சர் வந்துச்சு இல்லைங்களா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர், அந்த ஆன்சர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஷிஃப்ட்டு ஃபோரில் இந்த டிட்டர்மினன்ட் ஒன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் ஷிஃப்ட்டு ஃபோரில் இந்த மேட்ரிக்ஸ் த்ரீலே பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபோர் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ் ஆன்சர் வந்து இந்த ஆன்சர், இதோட டிட்டர்மினன்ட் என்னன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் 15,696 அப்படின்னு சொல்லிட்டு வருது. டோட்டலாக இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம மேட்ரிக்ஸில் போட்டோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னென்னு வரும், இதுதான். அடுத்து ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து 3x3 மேட்ரிக்ஸ் இருந்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இது பாருங்கள், 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. இதோட ரோ அண்ட் காலம்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகுது. இது எப்படி போகிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருந்தது, 3x3 மேட்ரிக்ஸ் இல்லைனா 2x2 மேட்ரிக்ஸ்னு இருந்தது, அதனால ஈஸியாக போட்டுட்டோம். இப்போ இதில் பாருங்கள் இது எப்படி போடணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ரோஸ் எடுத்துகிட்டு எழுதணும். ஸோ ரோஸ் அதுக்கப்புறம் காலம், இதில் எத்தனை ரோஸ் இருக்குது பாருங்கள், 3x3. ஸோ இதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது 3x3. பட் இதில் பாருங்கள் இது எப்படி எழுதுனா எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு பாருங்கள், 3 rows. அப்போ 3x எத்தனை காலம்ஸ்னு பாருங்கள், 2 columns. அப்போ நமக்கு என்ன வரும்னா 3x2 வரணும். ஸோ இதை ஃபீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சேம் ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் இது, இது பி மேட்ரிக்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், ஷிஃப்ட்டு ஃபோரில் போயிட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண ப்ரெஸ்னா டிம் ப்ரெஸ் பண்ண போகிறேன், 1. ஸோ இப்போ ஏ மேட்ரிக்ஸ்ன்றதுனால 1 ஃபீட் பண்ணுறேன். எம்மோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 3. ஈக்குவல் என்னோட வேல்யூ 3. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ இது வேல்யூஸை நான் ஃபீட் பண்ண போகிறேன், -3, 1, 1, -1, 0, 1, 0, 0, 1. ஸோ இப்போ நான் ஃபீட் பண்ணிட்டேன் ஏ மேட்ரிக்ஸ். அடுத்து பி மேட்ரிக்ஸ் நான் ஃபீட் பண்ணும். பி மேட்ரிக்ஸ்க்கு என்ன இருக்கு, 3x2 இருக்கு. அப்போ ஷிஃப்ட்டு மோடில் டிம்மில் பி மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். நீங்கள் சீக்கிரம் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. 3 என்னோட வேல்யூ 2. இப்போ மார்க் பண்ணிட்டேன். பி 11 வேல்யூ என்னென்னு பாருங்கள், 0. அதுக்கு அடுத்து இருக்கிறது பி 12 வேல்யூ 1. அடுத்து பாருங்கள், 2 1 கேட்கும். 2 1னா இந்த ரோக்குள்ளது. ஸோ 2 1 வேல்யூ 0. அடுத்து 2 2 வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 1 2. 3 2 1. இப்போ எல்லாமே ஃபீட் பண்ணிட்டோம். ஃபீட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணோம். ஷிஃப்ட்டு 4 மேட்ரிக்ஸ் போயிட்டிங்கன்னா ஏ மேட்ரிக்ஸில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ இன்ட்டு மேட்ரிக்ஸில் பி மேட்ரிக்ஸ் கால் பண்ணுறேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு மேட்ரிக்ஸ் பி. இப்போ ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 2. இப்போ இது 1 1னா ஆன்சரோட வேல்யூ 1 1. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 2 1 2 வேல்யூ -2. அடுத்து பாருங்கள், 2 1 வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல வரல, 2 1 2 1 வேல்யூ 2. 2 2 வேல்யூ 0. அடுத்து பாருங்கள், 3 1 3 1னா தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம், 2. அடுத்து 1. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்குது. இதில் எத்தனை ரோ இருக்குதுன்னு பாருங்கள், ஒரே ஒரு ரோ தான். அப்போ 1 into எத்தனை காலம் பாருங்கள், 1 2 3. ஸோ 1x3. இப்போ இது பார்த்தீங்கன்னா 3x3. ஸோ இதை போட்டு பார்க்கலாம். சேம் மெத்தட், ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் ஷிஃப்ட்டு மோடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிம்மில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் 1 எடுக்கிறேன். இதோ இதோட பார்த்தீங்கன்னா 1x3. அப்போ எம்மோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 3. இப்போ இதோட வேல்யூஸ் ஃபீட் பண்ணுங்கள், 3 4 1. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து மேட்ரிக்ஸ் ஷிஃப்ட்டு 4 1 செகண்ட் மேட்ரிக்ஸ் பி ஃபீட் பண்ண போகிறோம். இதோட மேட்ரிக்ஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ அதை அப்படியே நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம். இதோட வேல்யூஸ் 1 1 1. ஸோ 1. இப்போ நான் பி வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஆன்சர் மட்டும் செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலான்னு பாருங்கள்.
ஷிஃப்ட்டு 4 3ல போயிட்டு மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ஷிஃப்ட்டு 4 மேட்ரிக்ஸில் 2. இப்போ ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் என்னென்னு வருது பாருங்கள், 3. ஸோ இதோட செக் பண்ணுங்கள், A11, A12 வந்து 0, A13 வந்து -1, வேறு எதுவுமே இல்லை, திரும்பவும் A11லேயே நிற்கிது பாருங்கள். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்னா 1x3ல தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அடுத்து இப்போ இதை பாருங்கள், இது 3x3 மேட்ரிக்ஸ், இதில் எத்தனை ரோ இருக்குது பாருங்கள், 3 rows அண்ட் எத்தனை காலம், சிங்கிள் காலம். ஸோ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ ஷிஃப்ட்டு 4 டிம்மில் ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் போடுறேன். ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸ், 3 = 3. ஸோ இதோட வேல்யூ ஸ்பீட் பண்ணலாம், 0 1 0 0 0 1, -6 -11 -6. ஸோ இப்போ ஏ மேட்ரிக்ஸ் ஸ்டோர் ஆகிடுச்சு. அடுத்து பி மேட்ரிக்ஸ், ஷிஃப்ட்டு மோடில் போயிட்டு டிம்மில் செகண்ட் இந்த பி வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள், 3x1 மேட்ரிக்ஸ், அப்போ எம்மோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 1. இப்போ இதோட வேல்யூ பாருங்கள், B11 கேட்குதுங்களா, 0. அடுத்து B21, 1-2 கேட்கல, 2-1 2-1னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம், 0. அடுத்து பாருங்கள், 3-1 3-1னா இது வேல்யூ 1. இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டோம், இப்போ இதுவும் ஸ்டோர் ஆயிடுச்சு, ANB வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஷிஃப்ட்டு மேட்ரிக்ஸில் 3rd ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸில் செகண்ட் மேட்ரிக்ஸ், ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வேல்யூ A11 வந்து 0, 2-1 2-1னா இது, 1-2னா இந்த இடத்துல வரும், 2-1னா இந்த இடத்துல வருது பாருங்கள், 2-1 1, 3-1ன்றது -6. அப்போ நமக்கு ஆன்சர் எதில் வருது பார்த்தீங்கன்னா, சேம் இதே தான் வரும், 3x1 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு ஆன்சராக வருது. அடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணுன்னா எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இப்படி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், சைமல்டேனியஸாகவே அப்படியே கூட போட்டிருக்கலாம். ஷிஃப்ட்டு 4 டிம் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ இதோட வேல்யூஸ் ஃபீட் பண்ண போகிறேன், 0 0 10 0 10, -30 10, -30 70. இப்போ இது ஏ மேட்ரிக்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டேன், இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா ஷிஃப்ட்டு 4 டிட்டர்மினன்ட்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிட்டர்மினன்ட்னு இருக்கும், 1, டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ அப்போ திரும்ப ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேட்ரிக்ஸில் போயிட்டு ஏ மேட்ரிக்ஸ் எடுக்கணும், 1. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு வரும், ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும், ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -1000 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை போடணும்.